ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதல் குறித்த பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு மாநில அளவில் ஒருநாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. சென்னை டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவில் புனரமைப்பு பணிகள் தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆலோசனைக் குழுவின் தலைவர் சேகர் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குமரி அனந்தன் காய்ச்சல் காரணமாக ஹைதராபாத் யசோதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது மகளும் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று தனது தந்தையாரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சிஎஸ்கே அணிக்கும் குஜராத்துக்கும் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2 பந்தில் 10 ரன்களை எடுத்து த்ரில் வெற்றியை பெற்றுள்ளது சிஎஸ்கே அணி. இந்த வெற்றி கோப்பையை திருப்பதி தேவஸ்தானத்தில் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தனர். இந்த வெற்றி 5வது முறையாக சிஎஸ்கே அணி பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதல் குறித்த பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு மாநில அளவில் ஒருநாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு மேடையில் பேசினார். அப்போது அவர் 2025 குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று கூறினார். தமிழகத்திற்கு வரும் வடமாநில தொழிலாளர்களின் தகவல்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டப்படி கூற முடியாது. ஆனால் வடமாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கான சலுகைகளை வழங்குவதற்கும் பணி நேரங்களில் மரணம் ஏற்பட்டால் அவர்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கும் பதிவு செய்வது தேவைப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். அந்த வடமாநில தொழில் வந்துகிட்டே இருப்பாங்க, ஊருக்கு போயிட்டே இருக்காங்க. ஆக வர்றதும் 1000 பேர் உள்ள வந்தாங்கன்னா 1000 பேர் ஊருக்கு போவாங்க. அதை வர்றதையும் போது தடுக்க முடியாது. இருந்தாலும் தற்போதைய கணக்கெடுப்பு பிரகாரம் 700,000 பேர் எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் அதை எடுத்துதாகணும்னு சொல்லி அதிகாரிகள் உத்தரவிட்டுருக்கோம். எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது நகை கடையாக இருக்கலாம், இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உணவுவிடுதிகளாக இருக்கலாம், எந்த அது சப்போஸ் ரோடு செக்டாரில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சேம்பரில் வேலை பார்க்கலாம் இருக்கலாம். ஆகவே எந்தெந்த இடங்களில் பணியாற்றுகின்றார்களோ அவர்களையும் கணக்கெடுத்து எங்களுடைய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். நம்முடைய துறையும் அது சம்பந்தமாக கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தற்பொழுதுள்ள கணக்கு 7 லட்சம், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 7,28,000 பேர் கணக்கெடுப்பில் இருக்கிறது. முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் அந்த கணக்கெடுப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க தெரியும். சென்னை டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவில் புனரமைப்பு பணிகள் தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆலோசனைக் குழுவின் தலைவர் சேகர் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் பிரசித்தி பெற்ற திருப்பதி தேவஸ்தான திருக்கோவிலை புதிதாக கட்ட திருப்பதி தேவஸ்தானம் முடிவெடுத்துள்ளதாகவும் இத்திருக்கோவில் கட்டுவதற்கு இடம் வாங்க நன்கொடை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டிநகர் வெங்கட்நாராயண சாலையில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவிலை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அதற்கு போதுமான இடம் இல்லாமல் பற்றாக்குறை இருந்தது. இதற்காக பக்கத்தில் இருந்து 3 கிரவுண்ட் இடம் வாங்கியதாகவும் அது 14 கோடி மதிப்பு உடையது என்றும் பக்தர்களிடம் நன்கொடை கேட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது 7 பேர் நன்கொடை கொடுத்ததாகவும் மொத்தம் 7,60,00,000 வந்துள்ளது என்றும் அவர் கூறினார். அதுக்கான செலவு மொத்தமே தேவஸ்தானம் பார்த்துக்குது. அதுக்கு வந்து ஒரு 40 கோடி 50 கோடி ஆனாலும் சரி, அதில் தேவஸ்தானம் ஆல்ரெடி சேர்மன் சொல்லிட்டார். ஸோ எல்லா எந்த செலவானாலும் நம்ம தேவஸ்தான சார்பில் எடுத்துக்கணும். இடம் மட்டும் நம்ம டோனர் மூலிமா பக்தர்கள் மூலிமா முன்ன பணத்தை வந்து வசூல் பண்ணுறோம். அது கூட தேவஸ்தான பேரில் தான் செக் வாங்குகிறோம், இண்டிவிஜுவல் பேரில் கிடையாது. தேவஸ்தானம் பேரில் யூஓ பேரில் தான் செக் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்டிஎஸ் பண்ணாலும் அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அது மூலிமா ஆர்டிஎஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பேரில் நமக்கு செக்கு கிடையாது, கேஷும் கிடையாதுங்க. அதனால் வந்து எந்த பக்தர் பண்ணுறதா இருந்தாலும் யார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யார் கொடுத்தாலும் நேம் ஆஃப் இஓ டிடிடி கொடுத்தா போதும், நம்ம அந்த அக்கௌண்ட்டில் நம்ம வந்துடும். அதிலிருந்து நம்ம தேவஸ்தானம் செலவு பண்ணுறோம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குமரி அனந்தன் காய்ச்சல் காரணமாக ஹைதராபாத் யசோதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது மகளும் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி
துணைநிலை ஆளுநருமான டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று தனது தந்தையாரின் உடல்நிலை குறித்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இன்னும் சில நாட்களில் அவர் முழுவதும் குணமடைந்து வீடு திரும்பலாம் என்று அவரிடம் மருத்துவர்கள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதிமுக அவைத்தலைவர் மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்த திருப்பூர் துரைசாமி விலகியுள்ளார். இந்நிலையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதன் பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திமுகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது, வெற்றி பெறாது என்று கூறியவர் திருப்பூர் துரைசாமி என்று திரு வைகோ குறிப்பிட்டார். துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும் வேண்டாம் என்ற ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய போது 104 பேர் ஆதரித்ததாகவும் 2 பேர் மட்டுமே வேண்டாம் என்றதாகவும் அவர் கூறினார். கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உயிரை பணயம் வைத்து பாடுபட்டு வந்திருப்பதாக கூறினார். தன்னோடு பயணப்பட்ட திருப்பூர் துரைசாமிக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் வரல, தரப்படவில்லை, அவர் வரல, முக்கியமான கூட்டத்துக்கே வரலையே, 3 பொதுக்குழுக்கு வரல. நான் சொன்ன முக்கியமான கூட்டம் சொன்னேன், நான் 3 பிப்ரவரி 2021 அந்த கூட்டத்துக்கே அவர் வரலையே. அவராக வராமல் நின்றுக்கிட்டும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் பணியை நோக்கமாக கொண்ட இந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டதாகவும் 12AA8G CSR அங்கீகாரம் பெறப்பட்டது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறக்கட்டளையின் அர்ப்பணிகளை நன்கொடை மூலம் மேற்கொள்வதாகவும் வருமான வரியை முறையாக செலுத்தி வருவதாகவும் அதில் கூறியுள்ளனர். அமலாக்கத்துறையில் ட்விட்டர் பக்கத்தில் 27/5/23 அன்று பதிவு ஒன்று வெளியிடப்பட்டதாகவும் அதில் ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் தவறாக சித்தரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளைக்கு என்ற அசையாத சொத்து ஏதும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறத்தின் வழி செயல்படும் அறக்கட்டளை என்று அவர்கள் கூறியுள்ளனர். அமலாக்கத்துறை குறிப்பிட்ட சொத்து முடக்கத்தில் அறக்கட்டளைக்கு எந்த தொடர்பும் இல்லை, தகுந்த ஆவணங்களை கொடுத்து அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை மீட்போம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CSK அணிக்கும் குஜராத்துக்கும் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் 2 பந்தில் 10 ரன்களை எடுத்து த்ரில் வெற்றியை பெற்றுள்ளது CSK அணி. இந்த வெற்றி கோப்பையை திருப்பதி தேவஸ்தானத்தில் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தனர். இந்த வெற்றி 5வது முறையாக CSK அணி பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். மறக்காம ABLHD கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.